வணக்கம். வாழ்கோளமுடன். ஒரு ஆன்மீக விரக்தியான கேள்வி. புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி இறை வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும் என்கிறார்கள். நானும் பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிவிட்டேன், எந்த பயனும் தெரியவில்லை. என்ன ஒருத்தர் ஆதங்கத்தோட ஒரு கேள்வி எழுப்பினா அதற்கான பதில், எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தின் மீது பக்தி சிரத்தையும் நம்பிக்கையும் வைத்தால் மட்டுமே அது முழுதாக நிறைவேறும். தாங்கள் பல தீர்த்தங்களில் நீராடி இருந்தாலும் அந்த நம்பிக்கையுடன் செய்தீர்களா? அப்படி நம்பிக்கையுடன் செய்தீர்களால் கண்டிப்பாக அந்த நதிகளின் அந்த திருக்குளங்களின் ஸ்நானம் செய்த புண்ணிய பலன்களால் உங்களது பாவங்கள் அழிந்திருக்கும். இன்னொன்றும் தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பயணம் கிளம்புகிற ஒருவர் செல்ல வேண்டிய தொலைவை பொறுத்த பயண நேரமும் மாறும். தொலைவான இடத்திற்கு அதிக நேரமும் அருகில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு விரைவாகவும் அடையலாம். பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் அவரவர் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டால் இறங்கிவிடுகிறார்கள். ஏன் அனைவரும் ஒரே இடத்தில் இறங்குவதில்லை என்று யாரும் கேட்பதில்லை. பேருந்து ஒன்றாக இருந்தாலும் அவரவர் அடைய வேண்டிய இடம் வேறாக இருப்பதனால் வெவ்வேறு பயணச்சீட்டு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. ஆகவே அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் அவர்கள் பயன்களை அடைகிறார்கள். இதன் காரணமாக கூட ஒருவர் அனுபவித்து வரும் சிரமங்களின் அளவு கூடுதலாக இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. மிக தெளிவான பதில். ஏன்னா நம்மளோட பாவ மூட்டை எவ்வளோ இருக்குதோ, நீங்கள் எத்தனை நீராடி இருக்கீங்களோ அவ்வளோ கழிஞ்சிருக்கும். ஆனால் மூட்டை பெருசாக இருந்ததுன்னா இன்னும் கழிக்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். ரைட். வாழ்கோளமுடன்.